வணக்கம். நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்னைக்கு வந்து நம்மளுடைய தமிழ் கன்சியூமர் சேனல் வந்து என்ன பார்த்து போனால் ஐடி ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபைல் பண்ணுறது எப்படின்னு தான் நீங்கள் வந்து சொல்லி தர போகிறேன். நார்மலாக வந்து நீங்கள் வந்து ஐடி ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபைல் பண்ணுறதுக்கு இன்னொரு நபர் மூலியமாக தான் பண்ணுவீங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து 2000 ரூபாயிலிருந்து 7000 ரூபாய் வரைக்கும் 1 இயருக்கு வந்து கண்டிப்பாக செலவாக தான் செய்யும். நான் சொல்லித்தர மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு வந்து 7000 ரூபாய் சேவ் ஆகும். நம்மளுடைய சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா வீடியோவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு வந்து உங்களுக்கு வந்து 30000 ரூபாயிலிருந்து 50000 ரூபாய் வரைக்கும் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து அடிக்கடி வந்து மணி ஏர்னிங் வீடியோவும் பண்ணுவேன். ஸோ அது மூலிமா உங்களுக்கு வந்து பாக்கெட் மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அதிக காசும் ஏர்ன் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இன்றைக்கி வந்து ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிற பார்த்துப்போம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது, இந்த வீடியோ ஷேர் பண்ணாலே போதும். ஃபஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஐடி ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபைல் பண்ணுறதுக்கு நான் வந்து இதோட லிங்க் வந்து நான் வந்து கீழே கொடுக்குறேன் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில். அந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். இந்த பேஜில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா லாகின் ஹியர்னு சொல்லிட்டு ஒரு சென்டரில் ஒரு பட்டன் இருக்கும், ரெஜிஸ்டர்ட் யூஸ்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி இந்த அதாவது ஃபில்லிங் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு வந்து பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோட லிங்க்கும் இந்த வீடியோக்கு கீழே கொடுக்குறேன், கார்ட்லேயும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அக்கௌண்ட் இல்லாதவங்க ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து லாகின் ஹியர் கொடுத்துக்கோங்க. லாகின் ஹியர் கொடுத்ததுமே இன்னொரு லாகின் பேஜ் வந்து போயிடும், காமிக்கிறேன். அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இதில் வந்து உங்களுடைய யூசர் ஐடி வந்து என்ட்ரி பண்ண வேண்டியது இருக்கும். யூசர் ஐடினா எதுவுமே இல்லை, அதாவது உங்களுடைய பேன் கார்டு எண்ணு தான். இதில் வந்து உங்களுடைய பேன் கார்டை வந்து எண்ணை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு, பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு வந்து ஃபில்லிங் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணக்கூடிய டைமில் வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து கண்டிப்பாக செட் பண்ணியிருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டு தான் இதில் வந்து என்ட்ரி பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு கேப்சா உங்களுக்கு வந்து கொடுத்துப்பாங்க, SJWGF7 சொல்லிட்டு. எனக்கு வந்து இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு கேப்சா இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ஒரு கேரக்டர் நம்பர்லாம் மிக்சிங்கில் ஒரு கேப்சா வரும். அந்த கேப்சாவை பார்த்து நீங்கள் கீழே என்ட்ரி பண்ணி லாகின் கொடுத்தமே உங்களுக்கு வந்து டேஷ்போர்டுக்குள்ளாடி போயிடும். டேஷ்போர்டுக்குள்ளாடி போனதுக்கப்புறம் எப்படி வந்து ஃபைல் பண்ணணுங்கிறத நான் வந்து ஈஸியாக தான் சொல்லித்தருவேன், கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இப்போ டேஷ்போர்டுக்குள்ளாடி வந்துடுச்சு. டேஷ்போர்டில் இங்கே வந்து டாப்பில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஃபில்லிங் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை லைட்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு வந்து இன்னொரு பேஜுக்கு வந்து போயிடும். இதில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா எந்த வருடத்திற்கு வந்து நீங்கள் வந்து டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ண போகிறீங்களோ அந்த அசஸ்மெண்ட் இயரை வந்து கொடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து 2014-18 ஃபில் பண்ண போகிறேன்னா அந்த இயரை வந்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஐடிஆர் ஃபார்ம் நேம் வந்து ITR1 சூஸ் பண்ணிக்கோங்க. ITR1 வந்து யாருக்கு பொருந்தும்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, அதாவது மந்த்லி மந்த்லி சேலரி வாங்குறீங்கன்னா அவங்களுக்கு வந்து பொருந்தும். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு சொந்தமாக உங்களுக்கு வந்து வீடு இருக்குது, அந்த வீடை வந்து வாடகை விடுறீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஃபார்ம் வந்து பொருந்தும். இதுக்கப்புறமா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் அவங்களுக்கும் வந்து இந்த ஃபார்ம் வந்து பொருந்தும். அதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா உங்களுடைய வருட வருமானம் வந்து 50 லட்சத்தை விட வந்து குறைவாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபார்மை வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதை விட வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக வருமானம் வருதுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஆடிட்டரை வந்து அணுக வேண்டியதாக இருக்கும். ஸோ இது வந்து நான் வந்து ஒரு சாமானிய மக்களுக்கு வந்து காசு வந்து வீணாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நல்லெண்ணத்துக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஸோ அதிகமாக இன்கம் வருதுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஆடிட்டரை பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து எஸ்ஆர்ஓ கொடுத்துக்கோங்க. ஆர் யூ ஃபில்லிங் ஆசு, அதாவது 192 இதை வந்து ஃபில் பண்ணுறீங்கன்னா ஓகே கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. சப்மிஷன் மோடு வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆன்லைன், ஆன்லைன் மெத்தட் ஃபில் பண்ணனா ரொம்ப ஈஸி தான். எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆஃப்லைன் மெத்தட்னா நீங்கள் வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறமா அந்த ஃபார்மை வந்து பிரிண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸுக்கு வந்து அதை வந்து சென்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஆன்லைனாக வந்து நீங்கள் எங்கேயுமே சென்ட் பண்ண வேண்டியதில்லை, வித்தின் செகண்டில் வீட்டில் இருந்தபடி எல்லாமே நீங்கள் வந்து ஃபைல் பண்ணலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் அண்ட் சப்மிட் ஆன்லைன் கொடுத்துக்கோங்க. ஆன்லைன் கொடுத்ததுக்கப்புறமா ஈஸி மெத்தட் வந்து ஆதார் ஓடிபி, அதாவது நீங்கள் வந்து இந்த ஐடி ஃபார்மை வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறமா சப்மிட் கொடுக்கும்போது உங்கள் ஆதார் எண்ணுக்கு வந்து, அதாவது உங்களுடைய ஆதார் எண் கூட வந்து எந்த மொபைல் நம்பரை லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் எண்ணுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து என்ட்ரி பண்ணி சப்மிட் கொடுத்தாமே ஆட்டோமேட்டிக்காக இ ஃபைல் ஆகிரும். இது அப்படி இ ஃபைல் ஆகுறது உங்களுக்கு பிடிக்கல, நான் மேனுவலாக தான் சென்ட் பண்ணுவேன்னா நீங்கள் வந்து ஐ டூ நாட் வாண்ட் டு இ வெரிஃபை இந்த 3வது ரேடியோ பட்டனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸி மெத்தட் இது, நான் இருந்தாலும் நான் வந்து ஆஃப்லைன் மெத்தடை உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து கண்ணி கொடுத்துக்கோங்க. கண்ணி கொடுத்ததுமே வந்து ஃபில்லிங் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிரும். இதுதான் ஃபார்ம் ஃபில்லிங் பேஜ். இதில் வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இவங்களே கொடுத்துருப்பாங்க. பார்ட் 7 வந்து என்ன இருக்குன்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ், அப்புறம் உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பர்சனல்னால வந்து நான் வந்து இதை மட்டும் நான் ஹைட் பண்ணுறேன், வேறு எதுவுமே வந்து அதில் வந்து இருக்காது. உங்களுடைய டீட்டெயில்ஸ், உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் மட்டும்தான். இன்கம் டீட்டெயில்ஸில் தான் உங்களுடைய வருமானத்தை எல்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். வருமானத்தை ஆட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான், நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுப்போம், கண்டிப்பாக வந்து மந்த்லி மந்த்லி உங்களுக்கு வந்து சேலரி ஸ்லிப்பு வந்து கொடுத்துப்பாங்க. அந்த ஸ்லிப்பை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஒன் இயர் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்களோ எல்லாமே வந்து ஒரு பக்காவாக டீட்டெயில்ஸ், அதாவது வரவு செலவு கணக்கு எல்லாமே நீங்கள் வந்து ஒரு டைரியில் எழுதி வச்சு குறித்து வச்சுக்கோங்க. எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இப்போ வந்து சேலரியிலேருந்து இவ்வளோ இன்கம் வந்துங்கிறத நான் வந்து இதில் வந்து என்ட்ரி பண்ணிக்குவோம் ஃபஸ்ட் பாக்ஸில். நான் ஒரு உதாரணத்துக்கு இப்போ வந்து 5 லேக்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டேன்னு வச்சுப்போம். அந்த 5 லேக்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து எவ்வளோ வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணணும்னா 26,166 ரூபா வந்து டேக்ஸாக வந்து நீங்கள் வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து ஏடிசி வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து டேக்ஸ் கம்மியாகும். அதாவது இப்போ வந்து ஒரு எல்ஐசி பாலிசிஸ் எல்லாம் வந்து போட்டிங்கன்னா டேக்ஸ் வந்து கம்மியாகும். அது எப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வந்து பாலிசி போட்டிங்கன்னு வச்சுப்போம். அது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான். இப்போ 26,000 ரூபாய் இருந்த டேக்ஸ் வந்து எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க, 13,000 ரூபாய். இப்போ பார்க்குறவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ டேக்ஸ் வந்து கம்மியாச்சுன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறமா சப்போஸ் வந்து இப்போ வந்து டேக்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருந்து பிடிச்சிட்டாங்கன்னா அதை வந்து எப்படி வந்து ரிட்டர்ன் வாங்குறதும் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். இதில் வந்து உங்களோட டேக்ஸ் டீட்டெயில்ஸில் வந்து உங்களோட பிடிச்ச டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அங்கே வந்திருக்கும். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வாங்குறதும் ரொம்ப சிம்பிள் தான். எவ்வளோ அமௌண்ட் வந்து டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து எடுத்து பிடிச்சாங்களோ அந்த அமௌண்ட் எல்லாமே வந்து இந்த பாக்ஸில் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது என்னென்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அவங்க வந்து ரீஃபண்ட் பண்ணிப்பாங்க. இதில் வந்து ஐஎஃப்சி கோடு அப்புறம் நேம் ஆஃப் த பேங்க் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே என்ட்ரி பண்ணி ஃபைனலாக வந்து நீங்கள் வந்து ப்ரிவியான் சப்மிட் கொடுக்கும்போது உங்கள் ஆதார் கார்டுக்கு ஆதார் எண்ணுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை பார்த்து நீங்கள் வந்து திரும்ப வந்து இங்கே வந்து என்ட்ரி பண்ணிங்கன்னா ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகும். அப்புறம் வித்தின் ஒரு 12 டேஸ்க்குள்ளாடி வந்து உங்களுக்கு வந்து சப்போஸ் வந்து டேக்ஸ் வந்து பிடிச்சிருந்தாங்கன்னா அந்த டேக்ஸை வந்து உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆயிரும். இப்போ டேக்ஸ் வந்து பே பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஆன்லைனில். இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள். ஸோ இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆடிட்டரை பார்த்து நீங்கள் வந்து அலைஞ்சு வந்து உங்களுடைய என்ன சொல்கிறது அவங்க வந்து உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதுவும் நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதாவது நீங்களே உங்களோட டேக்ஸ் வந்து ஃபில் பண்ணால் ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுடைய லைஃப்பும் ஸ்மூத்தாக போயிருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி.